சென்னைனாலே பீச்சஸ் மாலு சோறுன்னு ஃபேமஸ் தான். ஆனால் அதையும் தாண்டி வெயிலுக்கும் ரொம்ப ஃபேமஸ்ங்க. எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஐயா சென்னை வெயிலாம் என்னால் தாங்க முடியாது, போய் என் பொண்ணு பெங்களூரில் இருக்கான்னு எல்லோரும் பெங்களூர் பறந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ சென்னையில் என்னடா இவ்வளோ வெயில் கொளுத்துது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் மெஷர்மெண்ட் ஸ்கேல் வந்து சூரியனோட அல்ட்ரா வயலட் ரேஸை அளவீடு எடுத்திருக்காங்க. அதில் சென்னையோட யூவி இண்டெக்ஸ் தான் வந்து ரொம்ப அதிகமாகவே காமிச்சிருக்கு தான். ஸோ அதனால தான் வெயில் நம்மளை இப்படி வாட்டி வதைக்குது. அண்ட் வருஷா வருஷம் இந்த இண்டெக்ஸ் ஏறிட்டும் இருக்கான். இந்த யூவி ரேஸ் நம்மளோட சருமத்து மேலே படுது அப்படின்னா நமக்கு நிறையா பாதிப்புகள் வரலாம். அதாவது விரிங்கிள்ஸ், சன் டேன், பிக்மெண்டேஷன்ஸ், ஸ்கின் கேன்சர் வர அளவுக்கு கூட பாதிப்பு ஏற்படலாமா? அதனால் நம்ம எடுக்க வேண்டிய சின்ன ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ஸ்க்ரீன். நம்ம சருமத்தை பாதுகாக்க சன்ஸ்க்ரீன் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் வெயில்லேருந்து நம்மளை பாதுகாக்க முடியும். உடனே தயா ப்ரமோட் பண்ண வந்துட்டா சன்ஸ்க்ரீனை அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதுக்கான எக்ஸாம்பிளே நான் தான். ஸோ நான் வந்து இங்கே ஆஃபீஸ் வரும்போது சன்ஸ்க்ரீனோட இம்பார்ட்டன்ஸ் எனக்குமே பெருசாக தெரியாது. ஸோ நான் சன்ஸ்க்ரீன் போட்டதே கிடையாது. இப்போ பாருங்கள், இப்படி இருந்த என் கை வந்து இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நான் இப்படி தான் வண்டி ஓட்டிகிட்டு வருவேன். ஸோ இங்கே வெயில் பட்டு பட்டு என்னோடய லெஃப்ட் அண்ட் ரைட்டுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேணால் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதனால் எனக்கு பயங்கர சன் டேன் வந்துடுச்சு. இதனால தான் வந்து சன்ஸ்க்ரீனோட இம்பார்ட்டன்ஸை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது அட்ரா சக்க அண்ட் நான் உங்கள் விஜய் தயா. இன்னைக்கு நம்ம சன் அண்ட் சன்ஸ்கிரீன் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கல்கி ஆன்லைன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமக்கு வந்து சன்ஸ்கிரீன் போடணும், அதுக்கு தேவையான டிப்ஸ் தான் நான் சொல்ல போறேன். ஸோ பாயிண்ட் நம்பர் 1, பிகின் வித் ப்ரொடெக்ஷன். நம்ம சருமத்தை நம்ம தாங்க பாதுகாக்கணும். அது பாதுகாக்க வேண்டியது ரொம்ப அவசியம் கூட. சூரிய ஒளியிலேருந்து மூணு விதமான அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூவிஏ, யூவிபி, யூவிசி அப்படிங்கிறது தான். ஆனால் பெரும்பாலும் யூவிஏ, யூவிபி மட்டும்தான் வந்து பூமிக்குள்ளேயே வருது. அதுலேயும் இந்த யூவிபி ரேஸ் வந்து நம்மளோட ஓசோன் லேயரே எடுத்துக்குதான். ஆனால் இந்த யூவிபி ரேஸ் நம்ம ஸ்கின்ல பட்டால் நமக்கு ஸ்கின் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் யூவிஏ 95% வந்து இந்த பூமியில் அதிகமாக இருக்குது. இது நம்ம ஸ்கின்ல படும்போது நமக்கு வந்து ஸ்கின் டேன், பிக்மெண்டேஷன், ஸ்கின் பர்ன்ஸ், சன் பர்ன்ஸ் இது எல்லாமே வர வாய்ப்பு இருக்குது. ஏன் வந்து யூவிபி ஓசோன் லேயரே எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட வேவ் லென்த் ரொம்ப ரொம்ப கம்மி. 280 to 315 நானோமீட்டர் தான் அதோட வேவ் லென்த். ஆனால் யூவிஏவோட வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா 315 to 400 நானோமீட்டர். இதனால தான் இது பூமிக்குள்ளே அதிகமாக பரவலாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். நம்ம இந்தியன்ஸ் எல்லாரோட தோலுமே வந்து ரொம்ப திக்காக தான் இருக்கும். அண்ட் நம்மக்கிட்ட மெலனின் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட் இருக்குது. இந்த மெலனின் பிக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோலுக்கு ஒரு ப்ரௌனிஷ் டோன் கொடுக்குது இல்லை, அந்த ப்ரௌனிஷ் கலரும் முடிக்கு கருமை நிறமும் கொடுக்கறது தான் இந்த மெலனினோட வேலை. இருந்தாலும் நம்ம சன்ஸ்கிரீன் போடுறது மிக மிக அவசியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூவிபி ரேஸ் வந்து ரொம்ப ஆபத்தானது. யூவிஏ வந்து ரொம்ப பரவலாக நிறையா இருக்குது, அதனால பாதுகாத்தே ஆகணும். நம்ம இந்தியன்ஸ் அண்ட் நமக்கு நேச்சுரலாகவே ஒரு ப்ரௌனிஷ் ஸ்டோன் இருக்குது. இதுக்கு காரணம் மெலனின் அப்படிங்கிறதுனால 80% ஆஃப் த பீப்புளுக்கு ஸ்கின் கேன்சர் வர வாய்ப்பே இல்லை. ஆனால் சன்பர்ன், ஸ்கின் பிக்மெண்டேஷன், சன் டேன் எல்லாமே வர வாய்ப்பு இருக்குது. பாயிண்ட் நம்பர் 2, இம்பேக்ட் ஆஃப் எக்ஸ்போஷர். நான் ஏன் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும்னு இந்த கேள்வி உங்கள் மைண்டில் வந்துச்சு அப்படின்னா, சூரிய ஒளிகள் என்னெல்லாம் இம்பேக்ட் நம்ம சருமத்தில் க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சே ஆகணும். பட் இது நம்ம ஜெனட்டிக்ஸோட இதை வச்சு மாறுபட அதிக வாய்ப்பு இருக்குது. பட் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் டார்க்காக திக்காக இருக்கும். இவங்களுக்கு எல்லாமே ஒரு ப்ளஸ்ஸுங்க, சூரிய ஒளிகள் அதிக பாதிப்பு இவங்க சருமத்தில் ஏற்படுத்தாது. ஆனால் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருப்பாங்க, கொஞ்சம் வெயிலில் போனாலே புளி புளி புளியாக ரெட் கலரில் வந்துடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிக்மெண்டேஷன், சன்பர்ன், டர்ன், ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி, எரித்மான்னு இந்த மாதிரி நோய் எல்லாமே சில பேருக்கு டக்குன்னு வந்துடும். இதனால் இவங்க அவங்களோட சருமத்தை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்.
அதே மாதிரி நீண்ட நாள் சூரிய ஒளிகள் நம்ம சருமத்தில் பட்டுட்டே இருந்தால் நம்ம ஸ்கின்னோட டெக்ஸ்சரே வந்து மாற வாய்ப்பு இருக்கான். பாயிண்ட் நம்பர் 3, டைப்ஸ் ஆஃப் சன்ஸ்கிரீன்ஸ். சன்ஸ்கிரீன்ஸ் ரெண்டு வகைப்படும், டாப்பிக்கல் அண்ட் ஓரல் சன்ஸ்கிரீன்ஸ். ஓரல் சன்ஸ்கிரீன் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை தோல் நோய்கள் இருக்குல்ல அவங்க எல்லாமே வந்து இந்த ஓரல் சன்ஸ்கிரீனை யூஸ் பண்ணலாமா. டாப்பிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே இன்னும் ரெண்டு வகையில் வந்து டிவைட் ஆகிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் ஆர் இன்ஆர்கானிக் சன்ஸ்கிரீன் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஆர் ஆர்கானிக் சன்ஸ்கிரீன். ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சன்ஸ்கிரீனை உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணதுமே வந்து சூரிய ஒளிக்கும் உங்கள் சருமத்துக்கும் நடுவில் ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரை வந்து ஃபார்ம் பண்ணுமா. இந்த ப்ரொடெக்டிவ் லேயரில் வந்து ஜிங்க் ஆக்சைடு, டைட்டானியம் டை ஆக்சைடுன்ற மினரல்ஸ்லாம் இருக்கிறதுனால 90% சூரிய ஒளிகள் உங்கள் சருமத்தில் வரவே வராது. கெமிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ், பேர் என்னமோ கெமிக்கல் சன்ஸ்கிரீன், ஆனால் இதை ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் வந்து செஞ்சுருக்காங்களாம். இந்த சன்ஸ்கிரீன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம சருமத்தை பாதுகாக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சன்ஸ்கிரீன் போட்ட உடனே இந்த சன்ஸ்கிரீன் ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் ஃபார்ம் பண்ணாது. மேலே சொன்ன ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா, சூரிய ஒளிகளை உங்கள் சருமத்துக்குள்ளே உள்வாங்கி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை ஃபார்ம் பண்ணுமா. என்ன அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லேருந்து யூவி ரேஸ் வந்து ஹீட்டாக கன்வெர்ட் ஆகுமா. ஸோ ஹீட் ஃபார்மில் தான் இந்த அப்சார்ப்டான சன்லைட் உங்கள் பாடியிலேருந்து ரிலீஸ் ஆகும். இதனால தான் இது ஆர்கானிக் சன்ஸ்கிரீன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ஸ்கிரீன் போட்டால் எனக்கு சூரிய ஒளியிலேருந்து வர விட்டமின் டி கிடைக்காது போலே அப்படின்னு. பட் இட்ஸ் பியூர்லி அ மித் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ஸ்கிரீன் எல்லாமே 100% கிடையாது, 90% தான். ஸோ அந்த 10%ல் உங்களுக்கு விட்டமின் டி கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை எனக்கு சன்ஸ்கிரீன் போட்டால் வந்து இதெல்லாம் என்ன கேட்க போகுது, 90% தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட் அந்த 90%லேருந்து உங்களுக்கு ஓவரால் ப்ரொடெக்ஷன் கிடைக்குதுல்ல, அதனால நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமா. ஏன்னா காலையில் 10 மணிலேருந்து 4 மணி வெயில் நம்ம சருமத்தில் படவே கூடாது. அப்படி பட்டால் நமக்கு ஸ்கின் டேன் வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஸ்கின் டேன் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் வந்து நம்ம ஸ்கின்னோட ரியாக்ட் பண்ணுது. அந்த ரியாக்ஷனால் மெலனின் பிக்மெண்ட் நம்ம ஸ்கின்ல இன்க்ரீஸ் ஆகிடுது. இது டெம்பரரி சேஞ்ச் அப்படிங்கிறதுனால ஈஸியாக இந்த சன் டேனை போக்கிடலாம். ஆனால் அதுவுமே டைம் ஆகும், அதனால டேன் மட்டும் வரவே விட்டுறாதீங்க. நான் பாருங்கள் கஷ்டப்பட்டுருக்கேன், இன்னும் போல. பாயிண்ட் நம்பர் 4, ஃபைண்ட் த ரைட் ஃபிட். சரி தயா, நீ இதெல்லாம் சொல்லிட்ட, நானும் கன்வின்ஸ் ஆகிட்டேன். இப்போ நான் சன்ஸ்கிரீனை வாங்கணும், கடைக்கு போனால் எக்கச்சக்கமான பிராண்ட், எக்கச்சக்கமான வெரைட்டி, ஏராளமான காசு இருக்கு, நான் என்ன சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டான க்வெஸ்சன் தான். அதுக்கு தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்யூஷனை சொல்ல போகிறேன். எஸ், நிறைய பிராண்ட்ஸ், நிறைய வெரைட்டி இருந்தாலுமே வந்து உங்கள் ஸ்கின் டைப்னு ஒன்று இருக்கும், அதை அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன வேணும், இப்போ எனக்கு சன்பர்ன் வேணாம் இல்லைனா டேன் போக்கணும் அப்படின்ற ரீசன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, அதை வச்சு சூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சன்ஸ்கிரீனை வாங்கலாம். ப்ளஸ் ஒரு மைல்ட் டெஸ்டரை உங்கள் கையில் போட்டு பாருங்கள், அதுவே வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் நமக்கு எந்த பிராண்ட் சூட் ஆகும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறையா பேர் ஆர்கானிக் முறையில் வீகனாக க்ரூயல்ட்டி ஃப்ரீயாக வந்து தயாரிக்கிறாங்க. இந்த சன்ஸ்கிரீனையும் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம். இந்த வீகன் சன்ஸ்கிரீன்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சருமத்தை மேலும் அழகாக்க விட்டமின் சி, அதுக்கப்புறம் வந்து கோஜிக் ஆசிட், ஆர்கன் எல்லாமே போடுறாங்க. இந்த கோஜிக் ஆசிடும் ஆர்கனும் போடுறதுனால நமக்கு ஸ்கின் டேன் வராது, சன் பர்ன்ஸ் வராது, அதே மாதிரி அந்த ஸ்கின்னோட டெக்ஸ்சரை அப்படியே வந்து பாதுகாக்கும். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்கிற சன்ஸ்கிரீனை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். சன்ஸ்கிரீனை நீங்கள் எங்கெல்லாம் தடவணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகம், காது, கை, அதே மாதிரி உங்களோட பாத பகுதி சூரிய ஒளிகளுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னா அங்கேயும் கண்டிப்பாக தடவியே ஆகணும். முக்கியமாக கழுத்துக்கு உங்கள் சன்ஸ்கிரீனை தடவை மறந்துடாதீங்க. அதே மாதிரி உதட்டுக்கு SPF இருக்கிற லிப் பாமாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வழுக்க தலையாக இருந்தீங்க அப்படின்னா அங்கேயும் நீங்கள் சன்ஸ்கிரீனை தடவலாமல் தப்பே கிடையாதான். பாயிண்ட் நம்பர் 5, சன்ஸ்கிரீன் ஃபார் ஆல். எஸ்,
சன்ஸ்கிரீனோட யூசேஜஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அடிக்கிற வெயில்லேருந்து நம்மளை பாதுகாக்க ஒரே வழி வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்கிரீன் தான். இந்த சன்ஸ்கிரீன்லேயே வந்து ரெண்டு வகை இருக்குது, எஸ்பிஎஃப் 30 அண்ட் எஸ்பிஎஃப் 50. ஸோ எஸ்பிஎஃபோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர். இதை எதை வச்சு கணிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூவிபி ரேஸ் இருக்குல்ல, ஸோ இது நம்ம சருமத்தில் பட்டால் நமக்கு ஸ்கின் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ இந்த சன்ஸ்கிரீன்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்மளை பாதுகாக்குது அப்படிங்கிறத வச்சு இந்த எஸ்பிஎஃப் 30 இல்லை 50 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எஸ்பிஎஃப் 30 வந்து நம்மளை 80% வரைக்கும் பாதுகாக்கும், அண்ட் எஸ்பிஎஃப் 50 நம்மளை ஒரு 95% வரைக்கும் பாதுகாக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதுவுமே 100% கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். ஆனால் இன்றைக்கி யாருமே சன்ஸ்கிரீன் மட்டும் போடுறது இல்லைங்க, மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் வந்து டபுள் கோட்டிங் ப்ரிகாஷன் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பட் இது மட்டும் நம்மளை சூரியன்லேருந்து பாதுகாக்கணும்னா போதாது. தொப்பி, ஸ்கார்ஃபு, சன்கிளாஸஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு முகமுடி கொள்ளக்காரனாகவே மாறி சன்ஸ்கிரீனோட இதெல்லாம் வச்சா தான் ஒரு கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ முகமுடி கொள்ளக்காரனாகவே மாறிடுங்க, சன்ஸ்கிரீனையும் யூஸ் பண்ணுங்கள். www.kalkionline.com